வெல்கம் டு குமரி அரசுவை கிச்சன் இன்றைக்கு நம்ம முருங்கைக்காய் அவியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு முருங்கைக்காவை நீளமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீ வைக்கி முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பலை அப்புறம் ஒரு கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு ஒரு கொட்டை புளி இவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் தேங்காய் எண்ணெய் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இனி அவியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமாகது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கிளறி விட்டுடலாம் இனி கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துடலாம் முருங்கைக்காய் துண்டுகளை இது மாதிரி கீரி சேர்த்துக்கணும் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயில் பாதி அளவை கீரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு மூடி வச்சு மூடி வேக வச்சிடலாம் வேகட்டும் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நாம் தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காய் சீரகம் பூண்டு ஒரு கொட்டை புளி மீதி இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல மையம் அரைஞ்சிடக்கூடாது இது மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் முருங்கைக்காய் இப்போது பாதியளவு வெந்துருச்சு முருங்கைக்காய் நல்ல பச்சை நிறத்துலேருந்து வெளி நிறமாக மாறணும் அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் புளிக்கு பதிலாக ரெண்டு துண்டு மாங்காவை முருங்கைக்காய் கூட வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கழவே சேர்த்துடலாம் தேங்காய் கழவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பற்றலைன்னா ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் வேகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு ஸ்பூன் தயிரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தோவி ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முருங்கைக்காய் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குமரி அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி